தமிழக மீனவர்கள் மீண்டும் சிறைப்பிடிப்பு. கப்பலை மோதவிட்டதில் படகு மூழ்கியதில் ஒரு மீனவரை காணவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் 4.87 கிலோ தங்கம் பறிமுதல். 3.25 கிலோ வெள்ளி, 83,85,000 ரூபாய் ரொக்கமும் சிக்கியது. சென்னையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உதவியாளருடைய நண்பர் அலுவலகத்திற்கு சீல். அலுவலகம் மூடப்பட்டிருப்பதால் போலீசார் நடவடிக்கை. அதிமுகவுக்கு சோதனையான காலம் நடப்பதாக விஜயபாஸ்கர் வேதனை. சொத்து குவிப்பு வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் எனவும் விளக்கம். மதுரையில் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்க தலைவர் வீட்டிலும் சோதனை. 4 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் நடைபெறும் சோதனை பழிவாங்கும் நடவடிக்கை கிடையாது. தவறிழைத்தவர்கள் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கருத்து. விவசாயிகள் படுகொலையை கண்டித்து நடத்திய போராட்டத்தால் வட மாநிலங்களில் ரயில் சேவை முடங்கியது. ஒன்றிய அமைச்சர் பதவி விலகும் வரை போராட்டங்கள் தொடரும் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. சிவசங்கர் பாபாவுக்கு உடந்தையாக இருந்த மேலும் 3 பேரை தேடும் பணி தீவிரம். இந்தியை தேசிய மொழி என்று வாடிக்கையாளருக்கு பதிலளித்த ஜொமேட்டோ சேவை மையம். ஜொமேட்டோ நிறுவனத்திற்கு எதிராக வலுக்கும் கண்டனம். செயலியை புறக்கணிக்குமாறும் பரப்புரை. குயின்ஸ்லாந்து ஆக்கிரமித்துள்ள கோவில் நிலங்களை மீட்க 2 நாட்களில் நடவடிக்கை. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உறுதி. புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பெய்த கனமழை. தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அலங்காநல்லூரில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய 3 பேர் கைது. சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. பண்டிகை நாட்கள் முடிந்ததும் பூக்கள் விலை கடும் வீழ்ச்சி. சத்தியமங்கலத்தில் வியாபாரிகள் வராததால் மூட்டை மூட்டையாக சாலைகளில் கொட்டப்படும் பூக்கள். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு முதல் பொது பருவ தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு. நவம்பர் 30 பத்தாம் வகுப்புக்கு தேர்வுகள் தொடக்கம். டிசம்பர் 1 முதல் 12 வகுப்பு தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிப்பு. ஐபிஎல் சாம்பியன் கோப்பை வென்ற சென்னை அணிக்கு முதலமைச்சர் தலைமையில் பாராட்டு விழா. சென்னை சேப்பாக்கத்தில் விழா நடத்தப்பட உள்ளதாக சிஎஸ்கே நிர்வாகம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.